ஃபர்ஸ்ட் நம்ம பான்கேக்குக்கு ஒரு கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அதை வந்து சைடில் வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கப்பில் நம்ம வந்து 1 கப் மைதா மாவு எடுத்துருக்கோம், அப்புறம் 1/2 கப் பவுடர் சுகர், அப்புறம் இதில் வந்து பேக்கிங் சோடா 1/2 கப் பேக்கிங் சோடா 1/2 கப் பேக்கிங் பவுடர் ரெண்டும் எடுத்துகிட்டு இதோட 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், 1/2 கப் ஆயில் எடுத்துட்டு இதை வந்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம லைம் ஆட் பண்ணியிருக்கிறது வந்து இப்போ பட்டர் மில்க் ஆயிருக்கும், அதை நம்ம வந்து கிராஜுவலாக ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு, இதோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு, இதுதான் நம்ம கன்சிஸ்டன்சி. இப்போ இதை வந்து நம்ம 3 டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 பிரித்து வச்சுருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் பேன்கேக் மிக்ஸு, செகண்ட் வந்து நம்ம மெல்ட் பண்ணி சாக்லேட் வச்சுருக்கோம், அந்த மெல்டட் சாக்லேட்டை வந்து உள்ள நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பேட். இப்போ 3வதா நம்ம வந்து நான் பனானாவை ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம ஒரு பேட்டரில் சேர்த்துக்கலாம். நம்ம 3 பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து பேன்கேக்கை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயை வந்து நம்ம ஹீட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் ஆயில் ட்ரிசில் பண்ணிக்கலாம், ஒட்டாமல் வரும். நெக்ஸ்ட் ஆயில் ட்ரிசில் பண்ணதுக்கப்புறம் இந்த பேட்டரை ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு போர்ஸ் மாதிரி பபிள்ஸ் வரும், அந்த டைம்ல நம்ம எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா பபிள்ஸ் வந்துருச்சு. இது ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ நம்ம பேன்கேக் ரெடி. நெக்ஸ்ட் அதே மாதிரி எல்லா பேன்கேக்கும் நம்ம பண்ணிக்கலாம். அப்பா ப்ளீஸ்